ஆர்மி சரங்கியோ. எல்லாருக்கும் ஒரு சின்ன ஜாலியான விஷயம், அது என்னென்னா நம்ம சேனலில் இனிமேல் வந்து கொஷின் பார்ட் ஒன் வரப்போகுது. ஐயோ, எக்ஸாம்லாம் கிடையாது, பீட்டிஸை பற்றி கொஷின் கேட்பேன். அதெல்லாம் நாங்கள் அசால்ட்டாக மார்க் எடுக்கிறேன்னு சொல்கிற ஆர்மிக்கெல்லாம் ஒரே ஜாலி தான். ஸோ இந்தமாரி வீடியோவை நான் கண்டினியூ பண்ணணும்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் இதை பற்றி பதிலை சொல்லுங்கள். நான் 5 கொஷின் கேட்பேன், தெரிஞ்சுருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் போடுங்க, தமிழ் யூடியூப் சேனல் தான். ஓகே, நான் இப்போ ஃபஸ்ட்டு கொஷினை ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா, யார் வந்து அதிகமாக வந்து சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஹிட்டான சிங்கிள் ட்ராக்ஸ் யார் அதிகமாக சிங்கிள் ட்ராக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் கேள்வி. இதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்னா, ஜிமின், ஜெஹாப், ஜங்குக். இதோட ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ ஆப்ஷன்ஸை சொல்கிறேன், ஜிமின், ஜெஹாப், ஜங்குக். ஓகே, இப்போ அடுத்த கொஷனுக்கு போவோம். செகண்ட் கொஷின் என்னென்னா, பீட்டர்ஸில் இருக்கிற எந்த ரெண்டு மெம்பருக்கு வந்து க்ரீன் கலர் பிடிக்கும்? ஆப்ஷன் ஏ வி அண்டு ஜெஹாப், ஆப்ஷன் டூ ஜங்குக் அண்டு ஆர்எம், ஆப்ஷன் சி ஜின் அண்டு ஷுகா. இதோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்லேயே போடுங்க. ஓகே, இப்போ தேர்ட் கொஷின், பீட்டர்ஸில் இருக்கிற எந்த மெம்பர்கிட்ட பர்பிள் கலர் மைக் இருக்குது? ஆப்ஷன் ஏ சுகா, ஆப்ஷன் பி ஜின், ஆப்ஷன் சி ஜேகே. எல்லோரும் எழுதிட்டிங்களா? கடை கடை நடித்து முடிச்சுட்டு ஆன்சர் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிஃப்ட் கிடைக்கும். நான் ஃபோர்த்து கொஷின்ஸ்க்கெலாம் வந்து ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்து கொஷின்ஸ்க்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்க மாட்டேன், நீங்களாக தான் சொல்லணும். ஃபோர்த்து கொஷின் என்னென்னா, ஐடில் எம்வியில் பிடிஎஸோட எஃப்டி பண்ணது யார்? இது எஃப்டிஎம்வி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யாரும் போய் சர்ச் பண்ணிலாம் பார்க்கக்கூடாது, அப்படியே சொல்லுங்கள். ஓகே, ஃபிஃப்த்து கொஷின், பிடிஎஸ் ஆர்மி எந்த லைட் ஸ்டிக்கை யூஸ் பண்ணுறாங்க, அதாவது அந்த லைட் ஸ்டிக்கோட பேர்? இது தெரியாமல் யாருக்கும் இருக்காது, அதனால தான் அதை நான் கேட்குறேன். ஓகே, இப்போ இந்த செக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதை நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னு சொன்னால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணேன். அப்படி இந்த வீடியோ நல்லாலன்னா நான் கண்டிப்பாக வந்து இதை கண்டினியூ பண்ண மாட்டேன். ஆன்சர்ஸை நீங்கள் டெலிகிராம்லேயும் கொடுக்கலாம், ஆனால் எப்படி டெலிகிராம் குரூப்பை சர்ச் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன், நான் இன்ஸ்டாவில் சொல்லுங்கள். இது ரெண்டுத்தில் சொன்னீங்கனாலும் ஓகே. அப்படி ஆர்மி அனிமல் வந்தீங்கன்னா எனக்கு சேட்டில் வந்து சொல்லுங்கள். இது எதுவுமே இல்லைப்பான்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்லேயே சொல்லுங்கள். இப்போ நான் என்னை பற்றி சில பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காக சொல்கிறேன். என் பேர் என்னன்னு கேட்டிருந்தீங்க, என் பேர் ஸ்ருதி. அப்புறம் இன்ஸ்டாவில் என் வாய்ஸு க்யூட்டாக இருக்குதுன்னு ஒரு பொண்ணு சொன்னாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ், உங்கள் சப்போர்ட்டர் எல்லாருக்குமே தேங்க்ஸ், என் பிஎம் தங்க பிள்ளைங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். உங்களுக்கு அப்படி நம்ம சேனலில் நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் லிங்க்கு எல்லாத்தோட லிங்க்கும் நான் வந்து கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் ஐயோ வளர்றேன் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. ஓகேவா? அப்படி சொல்லிட்டேன். ஓகே, நான் போயிட்டு வரட்டா, பை பாய். ஆ, சொல்ல மறந்துட்டேன். இந்த மாதிரி ஜாலியான கான்செப்ட்களுக்கு பிடிஎஸ் பர்பிள் பவரை சப்ஸ்கிரைப் செய்யவும். வர வர சன் நியூஸ் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, பை பாய், டாடா.